சம்டைம்ஸ் எங்களோட வயசுக்கு நாங்கள் நினைச்சு கொண்டு இப்போ ஃபியா கேர்ள்ஸ், வெள்ள வெள்ளையின்ற சிம்மகிற பசுந்தகிற ஃபியா கேர்ள்ஸ் தான் நிறைய பேருக்கு விருப்பம். அது என்ன, படிப்பிக்கிற டீச்சருக்கும் விருப்பம், பொண்ணு பார்க்க வந்தா மாப்பிள்ளையோட உமாவுக்கும் விருப்பம், மைனிமார்களுக்கும் விருப்பம், அடுத்துட்டு எடுத்துட்டுக்கும் விருப்பம். பெண்கள்னு சொன்னா எல்லாம் கட்டத்திலையும் சுத்தமான பொம்பளையத்தான் எல்லாருக்கும் விருப்பம். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, சுத்தமான பொம்பளைய புட்டிக்காத ஒரு ஆள் யாராயிருக்கும் தெரியுமா? ஷைத்தான். சுத்தமான பொம்பளைய அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுத்தம் இல்லாத பொம்பளையும் ஆம்பளையும் சைத்தானுக்கு சரியான விருப்பம். நீங்க நினைக்க வானம், வெள்ள பொம்பளையும் மாப்பிள்ளை விருப்பம், ஆம்பளையில வந்து வெள்ள பொம்பளை இல்லை விரும்பும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கல்யாணம் நடக்குது, இதுல 60% யார் மாப்பிள்ளைய வானம் சொல்றது தெரியுமா? கேர்ள்ஸ் தான் மாப்பிள்ளைய வானம் சொல்றது. எனக்கு மாப்பிள்ள வானம், எனக்கு இவர் வானம், எனக்கு இவர் வானம், எனக்கு இவர் வானம், எனக்கு இவர் வானம், எனக்கு வானம், எனக்கு வானம், இவரோட எனக்கு வாழையில் எனக்கு வானம். 60% மாப்பிள்ளைய வானம்னு சொல்ற பொம்பளை இருக்கா? 60% அதுலயும் 60% படிச்ச பொம்பளையில் தான் மாப்பிள்ளை வானம் சொல்றது. மாப்பிள்ளை வானம் சொல்ற பொம்பளை இல்ல, 60%க்கு மேல படிச்ச பொம்பளை. இன்னைக்கு மாப்பிள்ளைய வானாம்னு சொல்ற ஒரு பெண்மணிக்கு என்ன நடக்கும்னு பாருங்க. இதுதான் லைஃப் ஸ்கில்ஸ், முன்கூட்டியே சில விஷயங்களை விளங்கும். ஒரு ஆணின் கைப்பட்ட பெண், ஆணின் கைப்பட்ட பெண் தான் ஒரு கல்யாணம் முடிச்ச போற ஹஸ்பண்ட் இந்த வைஃபை டச் பண்ணி, ஹக் பண்ணி, கிஸ் பண்ணி சந்தோஷமாக இல்லற வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சு. இப்ப இந்த ஹஸ்பண்ட டச் இல்லை, ஹஸ்பண்ட் இப்ப தொடரல, கைப்படுது இல்லை அப்படின்னா வந்து கணவன் மவுத் ஆகிட்டார் அப்படி இல்லைன்னா கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு, மேரி பண்ணிட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மாப்பிள்ள வெளிநாட்டில், அப்படி இல்லைன்னு சொன்னா ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆகிடும். இந்த 3 ரீசன் தான் இப்ப ஹஸ்பண்ட டச் செய்யாது. வந்து கணவன் மரணம் அடைஞ்சு விட்டார், அப்படி இல்லாட்டி வெளிநாட்டில் இருக்கிறார், அப்படி இல்லாட்டி டிவோர்ஸ் ஆகிட்டார், பிரிஞ்சு இருக்கிறாங்க, அப்படியும் இல்லாட்டி சின்னத்தில் கணவன் நோய் வாய்ப்பட்டவராக இருக்கிறது தான் நான் அது கேட்டு. இப்போ கணவன் கைப்பட்ட ஒரு பெண்மணி கணவன் டச் இல்லாமல் இருக்கும் பொழுது அவள் என்ன செய்யணும்? நேரத்தோட தூங்கணும், நேரத்தோட எழும்போகணும், நல்ல தண்ணி குடிக்கணும், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஃபிஷ் ஐட்டம் மாதிரி நல்ல சாப்பாடுகள் அதிகமாக, ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா இருக்கணும், நல்ல லிக்விட் ஐட்டம் தண்ணி குடிக்கணும், வேர்க்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் செய்யணும், உடம்பை மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், செவைக்கல் கேன்சர் ஒரு பொம்பளைக்கு டக்குன்னு வரும், நல்லா பாதுகாப்பு. ஸோ இதை முன்கூட்டி படிக்கணுமா இல்லையா? இப்படி ஒன்று இருக்குது. இப்போ மாப்பிள்ள வெளிநாட்டில் இருந்தால் நாங்கள் என்ன செய்யறோம்? ராவிக்கு மட்டும் ஸ்கைப்பில் மூஞ்சிக்கு மட்டும் நல்லா க்ளீமெல்லாம் பூசி மாப்பிள்ள வரார், மாப்பிள்ள வரார், மாப்பிள்ள வராருன்னு வந்து என்ன செய்ய? அவரும் தூக்கத்தில் அவரும் பாக்குறி வெப்ப வைப்பாவோ, இவளும் பாக்குறே அவர் எப்ப வைப்பா நல்ல கிரீமெல்லாம் பூசி அவரும் அப்படின்னு பேசி 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 மூஞ்சி மட்டும் பசங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு உடம்பு பார்த்தா உடம்பு நல்ல ஊதி உடம்பு மெயின்டைன் பண்ணி இல்லை. அப்ப ஹஸ்பண்ட் வெளிநாட்டில இருந்து அந்த கேர்ள் உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணணும்? கட்டாயம் மெயின்டைன் பண்ணும், ரைட்? என்ன மாதிரி எக்ஸசைசஸ் செய்யணும் இதெல்லாம் இருக்கு. எப்படியான சாப்பாடு சாப்பிடணும், சப்பேரி மாப்பிள்ள சல்லி அனுப்புறாருன்றது தானே ஆன்லைன்ல, அவர் அங்கிருந்தே ஆன்லைன்ல அனுப்புற வீட்டுக்கு சப்பேரி சீஸ் கொத்து எல்லாம் ஜாதியும் வருது. சரி, சப்போ உடம்பை மெயின்டைன் பண்ணலாட்டி சஃபரிங். சரி, நான் என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு மாப்பிள்ளை வானான்னு சொல்ற கேர்ள்ஸ் நிறைய இருக்கு, லைஃப் டிவோர்ஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கு. இப்போ பாருங்க, கிளீன் சுத்தம் ஈமானின் பாதி. டிவோர்ஸுடைய விஷயத்துல இஸ்லாமிக் சைக்கோலஜி டேர்ம்ஸ்ல நல்ல டீட்டெயிலாக யோசிச்சு பாருங்க. சுத்தம் ஈமானின் பாதி, 50% ஈமான் இஸ் கிளென்லினஸ் சுத்தம். இப்போ ஹஸ்பண்ட் சுத்தமாக ஆகிக்கிறாரு, 50% ஈமான், வைஃப் சுத்தமாக ஆகிக்கிறார், 50% ஈமான், ரெண்டும் சேர்ந்தா 100% ஈமான். இது டிவோர்ஸ் ஆக லாஹலாக்குத்தை இல்லாமல் ஏலா. டிவோர்ஸ்னு ஒரு கேட்டகரிக்கு தள்ளப்படுறதுன்னு சொல்றது ஏதோ ஒரு விதத்தில் ஷைத்தான் அந்த இடத்துல உள்வாங்கப்படுவான், அல்லாவே அறிவான். இந்த ஹலாலாக்கப்பட்டது தான் டிவோர்ஸ், அல்லா வெறுத்து விருப்பம் இல்லாமல் ஹலாலாக்குன்னு ஒரு விஷயம் ஒன்றுதான். ஸோ இந்த டிவோர்ஸ்னு சொல்றதுலேயும் சில சுத்தம்ன்ற விஷயம் நிறையவே அங்கிட்டு ஈடுபட்டிருக்கும். அப்போ ஒரு பொம்பளை புள்ள எப்பயும் சின்ன காலத்தில் இருந்தே தன்னை என்ன செய்யணும்? சுத்தமாக வச்சுக்கொள்ளும், கிளீனாக வச்சுக்கொள்ளும். இன்றைக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு, அந்த பிள்ளையோட லைஃப் அநியாயம் ஆகிறதுக்கு, அந்த பிள்ளைகள் என்ன லைஃப் கொண்டு போகணும்னு தெரியாமல், எப்படி ஆகணுன்றது தெரியாமல், சரி இந்த மாதிரி கட்டங்கள் போகிறதுக்கு காரணம் வந்து முன்கூட்டியே இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளாமல் இருக்கு.
பெத்து 50-60 வயசாகியும் சுத்தத்தை பத்தி தெரியாம இன்னைக்கு சில ஆம்பளை இருக்கிறாங்க, சில பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த சமூகம் சுத்தமானாலே போதும், பாருங்க சொல்லுவாங்க, நான் முஸ்லீம்ஸுக்கு சொல்லுவாங்க இந்த வெள்ளக்காரன் தான் ஸோ பெஸ்ட் ஆள், வெள்ளக்காரன் உனக்கு மார்க்கம் மட்டும்தான் இல்லை அப்படின்னா 50% ஈமானிக்கு சுத்தமிக்கு சொல்லுவாங்க, வெள்ளக்காரன் ஈக்வாலிட்டி நல்ல மண் தங்கமான ஆட்கள் இவங்களை இவங்கள்ட்ட மாஷால்லாம் இந்த ஈமான் மட்டும் இந்த இஸ்லாம் மட்டும்தான் இல்லை மற்றது அவ்வளோ இஸ்லாமும் இருக்கு, இஸ்லாம் இருக்குன்னு என்ன இருக்கு உங்கள்கிட்ட சுத்தம் இருக்கு ரைட், 50% ஈமான் உங்கள்கிட்ட இருக்கு. ஆகவே கேர்ள்ஸ் நீங்கள் எப்பயும் நல்ல மனசில் வச்சுக்கோங்க, பசந்தான பொம்பளையால ஆம்பளை கல்யாணத்துக்கு போகிற ஒரு ஆம்பளை விரும்புறது பசந்தான பொம்பளை அல்ல, சுத்தமான பொம்பளை. நான் எந்த கிளாஸ்ல இந்த கேர்ள்ஸ்ட சப்ஜெக்ட்ல அது அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சுத்தமான ஒரு பெண்ணுக்கு கணவன் வசியமாகுவார். வசியமாகுவார்னு என்ன, எங்கட பாசனம் சும்மா விளங்குற பாசனம் சொன்னா சூன்யமாவார், அப்படி சுருண்டு அந்த வைஃபுக்குள்ள வந்துடுவார் ரைட், சுருண்டு அந்த வைஃபுக்குள்ள அப்படி மாப்பிள்ள அந்த வைஃபுக்கு அப்படி எட்டத்தாவார்னு சொல்லலாம், அப்படி விரும்புவார், அவள் அப்படி நேசிப்பார். வெள்ளையா சும்மா அப்படி அழகுராணியாக இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் உண்டு இல்லை. சரி, அதே மாதிரி தான் இந்த சுத்தத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்றைக்கு ஒரு பொம்பளை சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல பசந்தான நடிகை மாதிரி அழகான பொம்பளை உண்டு ரைட், கல்யாணம் முடிச்சு அவட கண்ணும் அப்படிதான் நடிகை மாதிரி முடியும், நடிகையாம் நடிகையும் நடிகையாம் எல்லாம் நடிகையாம், ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரே ஹவுஸ் கோட்டை போட்டா மாப்பிள்ளை இந்த நடிகை கழுத்தால பிடிச்சி நெரிச்சு வெளியே தூக்கி வீசுவார் சரியா இல்லையா, குளிக்காம ஒரே ஹவுஸ் கோட்டை போட்டுக்கொண்டு வீட்டுல இருந்தா என்ன நடக்கும், இந்த பொம்பளை அடிச்சே போடுவார். இது எவ்வளவு பசந்தான பொம்பளையா இருந்தாலும் அர்த்தம் இல்லை, குளிக்கலாட்டி பரவாயில்ல இந்த உடுப்பை சரி மாத்தாட்டி இந்த மாப்பிள்ளைக்கு போவார். இன்னைக்கு நிறைய ஆம்பளைட் சொல்றேன் சார், அந்த பொம்பளைக்கு இந்த ஹவுஸ் கோட்டை பத்தி கொஞ்சம் பேசுங்க சார், இது ஒன்று இதை இந்த கலெக்டர்ல சார் இதை போட்டா அப்படியே ஈர சார் வீட்டுக்கு வர கல்லனுக்கு இந்த ஹவுஸ் கோட்டத்துக்கு கழுத்துலயோ தலையிலேயோ போட்டு அப்படியே மூச்சடைச்சு செத்துருவான் சார், வேற ஒரு ஆயுதம் தேவையில்ல சார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சம்டைம்ஸ் சில வீட்டுல என்ன பெண்கள் காலப்போக்கில் என்ன நடக்கிறே அந்த சுத்தத்தை கணக்கெடுக்காமிக்கிறாங்க ஒரே வீட்டுல சொல்லுவாங்க தெரியுமா, அந்த எங்கட வீட்டை ஒரே பார்த்து 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 சம்டைம்ஸ் எங்கட வீட்டுல அந்த ஒட்டரைகிறது தூசிக்கிறது விளங்குறது. அது மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இங்கே போகலாம் அந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல மட்டும் கொஞ்சம் பசந்தா இருக்கிற உடுத்து கொண்டு இருக்கிற அந்த பெட்டியில கொண்டு வந்து உடுப்பெல்லாம் முடிகிற வரைக்கும் அது போகிற காலப்போக்கில் அந்த சும இப்படி கேலஸா மாறும். அப்படியே கேர்ள்ஸ் சுத்தம் எப்படியா கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளைய மக்கள் விரும்புவாங்க, ஸோ தட்ஸ் நம்பர் ஒன் சுத்தம். ரெண்டாவது தான்